ஹை கைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஹை ஸ்கூல் ட்ராமா இன்னும் ரெண்டு பார்ட்ல கம்ப்ளீட் ஆகிடும். கண்டினியூ அப்லோட் பண்ணலாம் தான் ட்ரை பண்றேன், பட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதனால தான் ஒரு நாள் கேப் விட்டு இந்த ட்ராமாவை அப்லோட் பண்றேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்து வரப்போற ரெண்டு பாட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஷாங்ஸி நம்ம ஹீரோ கிட்ட அவங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல நடந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தது ஷாங்ஸி தான் ஹீரோக்கும் தெரிய வந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். நான் தான் என்னுடைய சீக்கிரட்ட சொல்லிட்டேன்ல, இப்ப நீ சொல்லு. நான் ஹைட்டை பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் எப்பவுமே இந்த விஷயத்துக்காக எல்லாம் பயந்தது இல்ல. ஒரு நாள் நான் என்னுடைய சிஸ்டரை கூப்பிட்டு போய் ஹில்ஸ்ல விளையாடிட்டு இருந்தேன். அவளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதை பத்தி நான் யோசிச்சதே இல்ல. அவ ஸ்லிப் ஆகி விழப்போகும் போது நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால காப்பாத்த முடியல. அவ ஹைட்ல இருந்து விழுந்ததுனால அவருடைய உடம்புல நிறைய அடிபட்டுருச்சு. கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்தது, ஆனா அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் இருந்ததுனால அவளை காப்பாத்த முடியல. அவ இறந்து போயிட்டா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தா இந்த விஷயமே நடந்திருக்காது. என்னால இந்த கில்ட்டியான ஃபீலிங்ல இருந்து வெளியே வரவே முடியல. இப்படி எல்லாம் பேசிட்டு நம்ம ஹீரோ சோகம் நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் ஷாங்ஸிக்கு தெரியல அவங்க மிஸ் பண்ற அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டே நம்ம ஹீரோ தான் அப்படின்னு. இப்ப என்ன சொல்லி அவனை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அப்டே கட் பண்ணா சம்மர் ஹாலிடேஸ்க்காக லீவ் விட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ஸ்கூல் ரீ ஓபன் ஆகிருக்கு. இத்தனை நாளுக்கு அப்புறம் ஷாங்ஸியை மீட் பண்ற நம்ம ஹீரோ ஏதாவது நல்லதா பேசுவான்னு பார்த்தா நீ லீவ்ல அதிகமா சாப்பிட்டு இருக்க போல இருக்கு, நீ கொஞ்சம் குண்டா தெரியறன்னு சொன்ன உடனே ஷாங்ஸி கடுப்பாகி அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டுமே கேட்டுட்டு இருக்காங்க. நான் பாக்குறதுக்கு அவ்வளவு சேஞ்ச் ஆகிட்டேன், குண்டா தெரியறன்னு மானிட்டர் வேற சொல்லிட்டான். உடனே இல்ல அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, ஃபர்ஸ்ட் டைம் உன்ன மீட் பண்ணும்போது நீ எப்படி இருந்தியோ இப்பயும் அதே மாதிரி கியூட்டா தான் இருக்கு. இதை கேட்டப்புறம் தான் ஷாங்ஸிக்கு நிம்மதியா இருக்கு. அவங்க ஹீரோ கிட்ட வேற சொல்லி காட்டிட்டு இருக்காங்க, என்னதான சேஞ்ச் ஆனாலும் எப்பவுமே நான் கியூட் தான் சொல்லும் போது அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிளாஸ் டீச்சர் வந்து லெசன் நடத்தி முடிச்சுட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் தராங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வேற செக்ஷன்ல இருந்து ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ண போறோம், எல்லாரும் அவங்க கிட்ட நல்லா பேசுங்க, ஏன்னா அவனும் உங்களுடைய கிளாஸ்மேட் தான். அது யாரா இருக்கும்னு சொல்லி அவங்க ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வர ஒரு பையன் நம்ம ஃபேங்கு. அவன் தான் அந்த செக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான். வந்த உடனே சும்மா இல்லாம ஷாங்ஸியை பார்த்து ஹை சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துறான். ஃபேங், நீ கிளாஸ் சேஞ்ச் ஆகி வந்திருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது இருக்கு, ஆனா அது சர்ப்ரைஸ் சொல்லி ஏதோ புரியாத மாதிரி சொல்றான். பிரேக் டைம்ல கிளாஸ் அவர்ஸ் இல்லாம இருக்கிற ஃப்ரீ டைம்ல ஃபேங் ஷாங்ஸி கிட்ட பேசுறதுல மட்டும்தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு காமிக் புக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது ஷாங்ஸி ஆர்வத்துல வாங்கிடுறாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, இந்த புக்கை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டா இதே ஒரு ரீசனை வச்சு அப்புறம் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு தந்துட்டே இருப்பான் அப்படின்னு. இல்ல எனக்கு இந்த புக் வேணா, இது உங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லி ஃபேங் கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அவனும் சிரிச்சுட்டு என்னுடைய ஹோம்ஒர்க் நான் உனக்கு தந்துருவேன் சொல்லி பயப்படுறியா, அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழியா வர நம்ம ஹீரோ இவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம நேரம் கிளாஸ்க்குள்ளே போயிடுறான். இதோட இந்த விஷயம் முடியல, கிளாஸ் ரூம் குள்ளரையும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஃபேங் தந்த காமிக் புக்ஸ் வாங்கி நம்ம ஷாங்ஸியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. கிளாஸ் முடிஞ்ச எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருப்பான்ல, அவங்க டேபிள்ல இருக்க புக்ஸ் எல்லாம் வேக வேகமா எடுத்து ஓரமா வச்சிருக்கான். இப்ப நான் உனக்கு ஏதாவது சொல்லி தரும்போது நீ அதை கவனிக்கணும், ஆனா இந்த புக்ஸ் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீ அதை கவனிக்க போறதே இல்ல. இந்த புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கட்டும் சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு எக்ஸ்ட்ராவா சொல்லி தரன்னு சொல்லி இருந்ததுக்கான டைம் முடிஞ்சிருச்சு, இப்ப அந்த புக்ஸ் என்கிட்டே தந்துருன்னு சொல்லி லாஜிக் பேசிட்டு இருக்காங்க. நான் அவனுடைய ஸ்டடீஸ்ல உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இருந்தது உன்னுடைய ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும், அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் நீ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இப்ப இந்த சம்ஸ் எல்லாம் சீக்கிரமா சால்வ் பண்ணி எனக்கு கரெக்டான ஆன்சரை சொல்ற அப்படின்னு டெஸ்டே வச்சிடுறான். நம்ம ஷாங்ஸியும் தெரியுதோ தெரியலையோ முடியலனாலும் ஏதோ ட்ரை பண்ணி அந்த சம்ஸ் சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்கூல் முடிஞ்ச வீட்டுக்கு போயிருக்க நம்ம ஹீரோ என்னைக்குமே இல்லாத மாதிரி சந்தோஷமா இருக்கான், ஏன்னா ஃபேன் தந்த காமிக்ஸ் ஷாங்ஸி படிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஜாலியா பாத்துட்டு உட்காந்துருக்கான். அப்படியே கட் பண்ணா ஃபேங் எப்ப நம்ம ஹீரோடைய கிளாஸ்க்கு வந்தானோ அப்பவே சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்ப எல்லாம் பஸ் ஸ்டாப்ல ஷாங்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தாலே ஃபேங் அந்த இடத்துக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்காக கூப்பிட்டு போயிடுறான். ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வந்து ஷாங்ஸிய பஸ்ல ஏத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது. அடிக்கடி நம்ம ஹீரோக்கும் ஃபேங்க்கும் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருக்கும், ஆனா நம்ம ஹீரோ தான் என்ன பேச வந்தாலும் அவன் அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஒரு நாள் கிளாஸ் நடக்கும் போது ஷாங்ஸி கிட்ட பேசுறதுக்கு ஃபேங் ட்ரை பண்ணிட்டே இருக்கான், அவங்க கண்டுக்கவே இல்ல. ஆனா இவன் பேப்பர் பால்லாம் தூக்கி அடிச்ச அப்புறம் அவங்க திரும்பி பாத்துறாங்க. ஃபேங் இப்ப எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும் போது ஒண்ணும் இல்ல, கிளாஸ் ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு, அதான் ஏதாவது கேம் இல்லன்னு சொல்லி நோட் எடுத்து ஷாங்ஸி கிட்ட காட்டுறான். ரெண்டு பேரும் சத்தம் போடாம ஏதோ சீக்ரெட் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஷாங்ஸி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாகி ஃபேங் தந்த பேப்பர் எல்லாம் அவன் மேலே தூக்கி போட்டுறான். அடுத்ததான் நம்ம ஷாங்ஸி அவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நான் உன்ன ஸ்டூப்பிட்னு கூப்பிட வேணாம்னு மட்டும் சொல்றேன், ஆனா நீ பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு. அந்த ஃபேங் கிட்ட நீ பேசுறதையும் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதையும் நிறுத்திரு, இதனால என்ன யூஸ் இருக்கு? அப்படியே ஃபேங்க பார்த்து முறைச்சிட்டு அட்லீஸ்ட் நீ என் கூட செஸ் விளையாட அளவு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஷாங்ஸி கூட உட்காந்து செஸ் விளையாட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பாக்குற ஃபேங்கால பொறுத்துக்க முடியல. கிளாஸ் எல்லாம் முடியும் போது ஷாங்ஸி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உன்னால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? இன்னைக்கு என்னுடைய டியூட்டி இருக்கு, நான் தான் கிளாஸ் ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணணும்னு சொல்லும் போது இல்ல இல்ல என்னால முடியாது, எனக்கு லேப் பிராக்டிகல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப ஈவினிங் டைம் ஸ்கூல்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல நினைச்சு நம்ம ஷாங்ஸி கிளீனிங் பண்றன்ற பேர்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லேப்ல இருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோ இங்க என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம்.
இது தெரியாம நம்ம ஷாங்சி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கடைசியில பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோ தான் அங்க வேகமா ஓடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துட்டு இருக்காங்க. எழுந்திருச்ச அப்புறம் ஷாங்சி, அம்மா நீ இப்ப கிளாஸ்க்கு வந்த, இங்க நடந்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் பாத்துட்டியா, என்னுடைய டான்ஸ் சிங்கிங் எல்லாம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததுன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அவங்க விழுந்து வாரினது இவனுடைய மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனதும் கிளாஸ் ரூம்ல ஒரு ஸ்டூபிட் காரணமே இல்லாம ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்படி எல்லாம் வேணும்னே ஷாங்சியை கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறான். வீட்டுக்கு போகும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னதான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க கிட்ட நார்மலா பேசுறத பாத்துட்டு இதுதான் சான்ஸ்னு நம்ம ஷாங்சி, ஃபேங் எனக்காக நிறைய காமிக் புக்ஸ் எல்லாம் தந்திருந்தா அதுல ஒன்னு கூட நான் படிக்கவே இல்ல, தயவு செஞ்சு எனக்காக எடுத்துட்டு வந்து தெரியான்னு சொல்லி கேட்கும் போது முடியாதுன்னு சொல்லிடுறான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸ் ரூம்ல ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு போல இருக்கு. இது தெரியாம ஸ்டாஃப்ஸ் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது டியூப்லைட்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் ஆகிடுது. உடஞ்ச கிளாஸ் அவங்க மேல பட்டுற போதுன்னு சொல்லி ஷாங்சி நம்ம ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்றான். ஆனா அவனுடைய ஷர்ட் பட்டன்ல ஷாங்சியுடைய தலைமுடி மாட்டிக்குது. ஒரு வழியா போராடி ரெண்டு பேருமே ஃப்ரீ ஆகிடுறாங்க. ஹீரோடைய ஷர்ட் பட்டன் ஷாங்சி கிட்ட தான் இருக்கு. அது அவங்களும் சேஃபா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸ்க்கு வந்திருக்க நம்ம ஷாங்சி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப கிளாஸ்ல இருக்க இன்னொரு பையன் வேகமா வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். வேற கண்ட்ரிக்கு போயிருந்த இவங்க மறுபடியும் நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்கான், நீ இன்னொரு இவங்க மீட் பண்ணி பேசலன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ அங்க இருந்து வெளியே போயிடுறான். ஷாங்சிக்கு அந்த பையன் யார பத்தி பேசிட்டு இருக்கான்றதுல ஒன்னும் புரியல. யார் இந்த ரியோங்? அந்த பொண்ணு மீட் பண்ணி பேசுறதுக்காக நம்ம கிளாஸ் மானிட்டர் எதுக்கு வெளியே போயிருக்கான்? அந்த பையனும் ஷாங்சி கிட்ட ரியோங்க பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ அந்த பொண்ணு பாத்துருக்க முடியாது, நம்ம கிளாஸ் மானிட்டர் ரியோங்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப வருஷமா தெரியும். ஏதோ ஒரு கோர்ஸ்க்காக தான் வேற கண்ட்ரிக்கு போயிருந்தா, இப்ப அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ரியோங் நம்ம கிளாஸ்ல தான் இருப்பான்னு சொல்ல ஷாங்சி ரொம்பவே சோகமாயிடுறாங்க. ஏன் இந்த விஷயத்தை பத்தி நமக்கு இன்னும் தெரியவே இல்ல, ரொம்ப நேரம் ஆகுது, அடுத்தடுத்த கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனா அந்த ரியோங்க மீட் பண்றதுக்காக வெளியே போயிருந்த நம்ம ஹீரோ இன்னும் உள்ள வரவே இல்ல. கடுப்பான ஷாங்சி வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. டைம் ஓடிட்டே இருக்கு, ஆனா வர மாதிரியே தெரியல. அந்த பையனும் திரும்பி எனக்கு நம்ம இவ்வளவு நேரமா நம்ம மானிட்டர், அந்த பொண்ணு ரியோங் கூட தான் பேசிட்டு இருக்கான்னு தோணுது. இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே ஷாங்சி இரிட்டேட் ஆகி அவங்களுடைய ஃப்ரெண்ட் லின்ன கூப்பிட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒளிஞ்சிருந்து பாக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ரியோங் கூட தான் பேசிட்டு இருக்கான். ஹீரோங்களை பாக்குறதுக்குள்ள ஷாங்சியும் லின்னும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி கிளாஸ்ல வந்து உட்காந்துட்டு வந்த அப்புறம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, யார மீட் பண்றதுக்காக போயிருந்த, ரியோங் யாரு, அவங்க உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்லிடுறான். ரியோங்க இதே கிளாஸ் தான், ஸ்டடிஸ்க்காக வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தா. அவங்க கிட்ட பேசி முடிச்ச அப்புறம் நம்ம ஷாங்சி என்ன பண்றதுன்னு தெரியாம லின் கிட்ட போய் புலம்பிட்டு இருக்காங்க. கரெக்டா அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரியோங் கிளாஸ் ரூம் குள்ளே என்டர் ஆகுறாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக், முக்கியமா ஷாங்சிக்கு. உள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ போய் அவங்க மீட் பண்ணி அவங்க கிட்ட சில கிஃப்ட் எல்லாம் தராங்க. சரி அந்த பிளேஸ் வேற காலியா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பக்கத்திலே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷாங்சியோட ஃபேஸ் பார்க்கும் போதே தெரியுது அவங்க எவ்வளவு ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. பேசாம நம்ம அங்கேயே உட்கார்ந்து இருக்கலாம், இங்க எதுக்கு வந்தோம் தெரியலன்னு அவங்க யோசிக்கும் போது ஃபேங் வேற பேச ஆரம்பிக்கிறான். உன் ஃபேஸ் ஏன் டல்லா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாமன்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல கண்டிப்பா இப்ப முடியாது, நான் இப்ப கிளாஸ் ரூம் விட்டு வேற எங்கேயும் வர மாட்டேன்னு சொல்லி நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை பாத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாம நேர ரியோங் கிட்ட போய் நீங்க கொஞ்சம் இங்க இருந்து எழுந்திருக்கீங்களா, இது என்னுடைய பிளேஸ், எப்படியோ ரியோங் அங்க இருந்து அனுப்பிட்டு ஹீரோக்கு பக்கத்துல வந்து உட்காந்துடுறாங்க. உனக்கு எத்தனை வருஷமா ரியோங்க தெரியும், எங்க ரெண்டு பேரும் எப்ப மீட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ எனக்கு ரியோங்க சின்ன வயசுல இருந்தே தெரியும், எங்க ரெண்டு பேருடைய வீடும் ஒரே ஏரியால தான் இருக்கு. ஷாங்சி இப்ப திடீர்னு நீயே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போன அப்புறம் ஷாங்சி ஹீரோடைய ஷர்ட் பட்டன் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. நேத்து நைட் அதை பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, ஆனா இப்ப ரொம்ப சோகமா அந்த பட்டனை கையில வச்சு பாத்துட்டு இருக்காங்க. சரின்னு போய் தூங்கலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா அதுவும் வரமாட்டது. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் நம்ம ஹீரோ இல்ல, கிளாஸ் ரூம்க்கு புதுசா வந்திருக்கிற ரியோங் தான். அடுத்து என்ன நடக்க போகுது, மானிட்டர் கிட்ட அந்த பொண்ணு பேசிட்டே இருப்பா, இதுல அவங்க ரெண்டு பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேற. ஷாங்சியோட மைண்ட்ல நைட் ஃபுல்லா இதே தாட் தான் ஓடிட்டு இருக்கு. நைட் சரியா தூங்க முடியாததுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸ்க்கு போற ஷாங்சி தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, சார் வேற இருக்காரு, நம்ம ஹீரோ ஷாங்சி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கான் தூங்காத எழுந்திரி அப்படின்னு. ஆனா அவர் பாத்துடுறாரு, ஷாங்சி நல்லா திட்டி முடிச்சிட்டு போர்டுல ஒரு சம சால்வ் பண்ண சொல்றாரு. அவங்களே என்ன சம சால்வ் பண்ண தெரிஞ்ச மாதிரி போர்டுக்கு பக்கத்துல போய் நின்னுடுறாங்க. போர்டு பார்த்த அப்புறம் தான் தெரியுது நடந்துட்டு இருக்கிறது மேக்ஸ் கிளாஸ் அப்படின்னு. இவங்க ஒண்ணுமே பண்ண மணிக்கிறத பார்த்து சார் டென்ஷன் ஆகி ரூவிவை கூப்பிட்டு சம சால்வ் பண்ண சொல்றாங்க. அவங்களும் ஈஸியா சால்வ் பண்ணி முடிச்சிடறாங்க. இவ்வளவு நடந்த அப்புறம் ஷாங்சியால நம்ம ஹீரோ கிட்ட பழைய மாதிரி பேச முடியல. லஞ்ச் டைம்ல கூட ஷாங்சி லின் அப்புறம் ஃபேன் கூட தான் உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து ரியோங் கூட சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க அடிக்கடி ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதெல்லாம் பாக்குற நம்ம ஷாங்சி இதெல்லாம் பார்த்து கஷ்டப்படுறாங்க. ரியோங் கிளாஸ் ரூம்க்கு வந்த அப்புறம் ஷாங்சி ஜாலியா இருந்த எல்லா விஷயமும் கண்ணமா போயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் டே ஸ்கூல் நோட்டீஸ் போர்டுல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. என்ன விஷயம்னா இன்டர் ஸ்கூல் குவிஸ் காம்படிஷன் நடக்க போகுது. இந்த நோட்டீஸ் பார்த்த உடனே ஷாங்சி அதுல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன். ஒரு கிளாஸ்ல இருந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஒன்னு நான் இன்னொன்னு கிளாஸ் மானிட்டர். இவங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குற லிங்க் ஒன்னும் புரியல. இது குவிஸ் காம்படிஷன் தானே ஷாங்சி, இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்க, எதுக்குன்னு கேட்ட அப்புறம் தான் தெரியுது. இதுல வின் பண்றவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்றாங்க, அதுக்கான கூப்பன்ஸும் கிடைச்சிடும். நமக்கு எவ்வளவு
ஆசைப்படுறோமோ சாப்பிடலாம். இந்த கூப்பன்ஸ் நம்ம போய் டைரக்டா வாங்குறதுக்கு நிறைய பணம் தர வேண்டியது இருக்கும். ஆனா இந்த காம்படிஷன்ல வின் பண்ண அது ஃப்ரீயா கிடைக்குது. கிளாஸ்ல இந்த காம்படிஷனுக்காக யார செலக்ட் பண்ணி அனுப்பலான்னு சொல்லி கிளாஸ் டீச்சரும் நல்லா திங்க் பண்ணிட்டு, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால நம்ம ஹீரோ பிரியும் இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்றாங்க. ஷாங்ஸிக்கு இந்த விஷயம் பிடிக்கல, ஆனாலும் சைலண்டா தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு சுகமா இருக்கிறத பார்த்து உடனே இல்லைன்னு எழுந்து டீச்சர் கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இந்த காம்படிஷனை பத்தி கேள்விப்பட்ட உடனே இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஷாங்ஸி ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருந்தா. அவனையுமே லிஸ்ட்ல எழுதுங்கன்னு சொல்லும்போது கிளாஸ் டீச்சரும் யோசிச்சு பார்த்துட்டு, லின் சொல்றது கரெக்ட் தான், எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு சான்ஸ் தந்து பாக்கலாம். ஆனா இந்த நேம் லிஸ்ட்ல ரியும் பேர் எழுதணுமா இல்ல ஷாங்ஸியோட நேம் எழுதணுமான்றது எனக்கு தெரியல. நம்ம கிளாஸ் ரூம்லயே ஒரு சின்ன காம்படிஷன் வைக்கலாம். அதுல யார் நிறைய மார்க் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ணி குவிஸ் காம்படிஷனுக்கு அனுப்பி வைக்கலாம். இங்க நடக்க போற இந்த சின்ன காம்படிஷனுக்கான வேலையில நம்ம கிளாஸ் மானிட்டரே பாத்துப்போம். நான் உனக்கு தர க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண, நான் அப்புறம் வந்து ரிசல்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஷாங்ஸிக்கு அவங்க மேல ஒரு டவுட், ரியோக்கும் எனக்கும் நடக்க போற மேட்ச்ல நான் வின் பண்ணுவோம் என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.